தலைப்புச் செய்திகள். கொரோனா தொற்று நிலவரம் குறித்து மாநிலங்களவையில் விவாதம். எதிர்க்கட்சிகளின் அமளியால் இரு அவைகளும் நாள் முழுவதும் ஒத்திவைப்பு. கொரோனா தொற்று தொடர்பாக எதிர்க்கட்சிகள் செய்து வரும் பொய் பிரச்சாரத்தை முறியடிக்க வேண்டும். பிஜேபி எம்பிக்கள் கூட்டத்தில் பிரதமர் நரேந்திர மோடி வலியுறுத்தல். கொரோனா தொற்று ஊரடங்கு காலத்திலும் நெடுஞ்சாலை அமைக்கும் பணிகள் தீவிரம். மத்திய அமைச்சர் நிதின் கட்கரி. விவசாயிகளுடன் வெளிப்படையான பேச்சுவார்த்தை நடத்த மத்திய அரசு தயாராக உள்ளது. வேளாண் துறை அமைச்சர் நரேந்திர சிங் தோமர். தொழில் தொடங்க உகந்த மாநிலமாக தமிழ்நாடு உருவாக சர்வதேச உள்கட்டமைப்புகள் ஏற்படுத்தப்படும். முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உறுதி. ஆப்கானிஸ்தான் ராணுவ தளபதி அடுத்த வாரம் இந்தியா வருகை. தாலிபான்கள் தாக்குதல் அதிகரித்துள்ள நிலையில் பயணம். இரண்டாவது ஒருநாள் கிரிக்கெட். இந்திய அணிக்கு 276 ரன் என்ற வெற்றி இலக்கை நிர்ணயித்தது இலங்கை அணி.